ஸோ ஹேகிஸ் நான் அவங்கள்து பாணி சென்னுடைய ஐம்பெருங்கா காப்பியங்களுள் ஒன்றான சீவக சிந்தாமணி அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வந்துருக்கோம் இன்றைக்கு வந்து நான்காவது பகுதி ஸோ இந்த பகுதியில் வந்து நம்ம அந்த நகரத்தினுடைய மதில் சுவர் எப்படி இருக்குது அந்த நகரத்தினுடைய அந்த அமைப்பு எப்படி இருக்குது அதற்கப்புறம் பறத்தையர் சேரி அப்படிங்கிறது எப்படி இருக்குது அதுக்கப்புறம் அங்காடிகள் அதாவது இந்த வியாபாரம் நடக்கக்கூடிய இடம் இருக்குன்னு பாருங்களேன் அதெல்லாம் எப்படி இருக்குது ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு வரும்பொழுது உண்மையாலுமே நம்ம மக்கள் வாழ்ந்ததுனுடைய வளம் பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்களேன் நம்மளை அப்படியே மிரட்ட தனக்கமாக இருக்குங்க இன்றைக்கெல்லாம் என்னங்க பெரிய பாப்புலேஷனு அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் அந்த இருந்த அந்த பாப்புலேஷனுடைய அந்த க்ரௌடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஆனால் அவ்வளவு கூட்டம் இருந்தும் அனைத்து மக்கள்கிட்டையும் அனைத்து செல்வ வளமும் இருந்திருக்கு அவர்கள் நல்ல நெறியோடவும் நன்னடத்தையோடவும் அவர்கள் நடந்துருந்துருக்காங்க எல்லார்த்துக்கிட்டையும் எல்லாமே இருக்கக்கூடிய வளமான ஒரு நாடாகவும் இருந்திருக்கு ஸோ இது ஒரு இது எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிளில் நம்மளுடைய மக்கள் வந்து எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி அப்புறம் இன்னொரு ரெண்டு வீடியோ சேர்ந்து வருங்க அதுக்கப்புறம் தான் கதைக்குள்ளேயே போக போகிறோம் ஸோ அந்த முன்னாடி அந்த நகரனுடைய வர்ணனைகள் நமக்கு தெரியணும் ஏன்னா இதுதான் இதெல்லாம் நம்மளுடைய கலாச்சாரம் நமக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம மக்கள் நம்மளுடைய வாழ்வு வந்து எப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ தவறாமல் எல்லா வீடியோவும் அப்படி ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பேர் உதவியாக இருக்கும் சரிங்களா எப்படி ஆரம்பிக்கிறாங்க இன்றைக்கி அப்படின்னு சொன்னால் ஒரு தாயை வந்து எப்படி அந்த குழந்தை அவளுடைய மார்பு அப்படி தழுவி இருக்கும் அந்த அம்மா தான் பாதுகாப்பாக அதுக்கு இருக்கும் அந்த குழந்தையை எப்படி அந்த அம்மா அணைச்சிருப்பா பாதுகாப்பாக இருக்கக்கூடியதுக்கு ஏற்ற மாதிரி அதுபோல் மலை நீண்டு இருக்கக்கூடிய மலை மழை மேகங்கள் எல்லாம் அந்த சுவத்தில் வந்து இப்படி மாட்டிக்குமா அந்த மழை மேகங்கள் அந்த சுவத்தை தாண்டி தான் போகுமா அப்போ அந்த சுவர் முழுக்க அந்த மழை மேகங்களினுடைய அந்த நீர்த்துளி அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குமா இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய வானுயர்ந்து மிகுந்த பலமோடு இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய மதிர்ச்சுவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறேன் அப்போது ஒருவேளை போன வீடியோவில் அந்த அகழி அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம் ஒருவேளை எதிரிகள் வந்து இந்த அகழியை தாண்டி உள்ளே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஸோ அவங்களுக்கு உடனே வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த மதில் சுவர் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அப்போ அந்த மதில் சுவர் பக்கம் வந்தால் ஆகும் அப்படின்ட்டு இதில் நிறைய பொறிகள் எல்லாம் சொல்கிறாங்க இந்த பொறிகளுக்கு நிறைய அது அதாவது எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு இமேஜினேஷனை நம்மளுக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது புதுசு புதுசாக இருக்குது கேட்கும் பொழுது அப்போது அந்த அகழியை தாண்டி அந்த எதிரி நாட்டவர்கள் உள்ளே வர்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வந்த நொடிப்பொழுது நூற்றுக்கணக்கான பேர் எரிந்து சாம்பலாக கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பொறிகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறாங்க வந்த மேனிக்கு அந்த மதில் சுவர் பக்கம் வந்தாலே நூற்றுக்கணக்கான பேர் அடுத்த நொடி போய் எரிஞ்சு சாம்பலாகிடுவாங்களா அப்படியே இந்த பொறிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் பேய்கள் போலவும் யானைகள் போலவும் அதளவுக்கு அளவுக்கு அந்த அளவுக்கு மிஸ்டீரியஸாகவும் அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த பொறிகளாகவும் அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறாங்க ஒரு பாம்புனுடைய வாயில் ஆகப்பட்டதை எப்படி அந்த பாம்பு நம்ம முழுங்கோ அது போல இருக்கக்கூடிய பொறிகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மனையே இருக்கிற போல இருக்கக்கூடிய வலுவான கழுகு பொறிகள் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னும் அதற்கப்புறம் நம்மளை கட்டி இறுக்கி முறுக்கக்கூடிய சங்கிலி பொறிகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்தது அதற்கப்பறம் காட்டு விலங்குகளுக்கு உண்டான அந்த உருவங்கள் கொண்ட அமைப்புகள் கொண்ட பொறிகள் எல்லாமே அந்த இடத்துல இருந்தது அதுக்கப்புறம் அந்த அம்பும் மில்லும் ஆட்டோமேட்டிக்காக இப்போ அந்த படத்துல எல்லாம் அம்பில் ஏதோ ஒரு டொயின் அப்படி தாட்டி விட்டா கச்ச கச்ச கச்சு அந்த அம்பெல்லாம் அடிக்கும் இல்லை அதுபோல் ஆட்டோமேட்டட் ஸோ அந்த அம்பும் மில்லும் இருக்கக்கூடிய அந்த பொறிகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்தது குதிரைகளை ஏவி விடக்கூடிய அந்த பொறிகள் ஸோ குதிரை வந்து நம்ம மேலே முட்டி மிதிச்சிட்டு போனால் என்ன ஆகிறது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொறிகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்தது தொடர்ச்சியாக இந்த வாழ் இருக்குல்ல சோடு ஸோ அந்த தொடர்ச்சியாக வாழ் வந்து இப்படி குறுக்க குறுக்க வந்துட்டே இருக்குமா ஸோ நச நச நான் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொறிகள் அப்படிங்கிறது இருந்தது கற்களை வீசி எறியக்கூடிய கவன் பொறிகள் அப்படிங்கிறது கவன்ன வில்லு சாரி உண்டு உண்டிவில் கேட்பில் அடிக்கணும்ல ஸோ அது கவன் பொறிகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்தது கொல்லிப்பாவை போன்ற பொறிகள் அந்த இடத்துல இருந்தது அன்னப்பறவை போல் இருக்கக்கூடிய பொறிகள் இருந்தது நெருப்பை எரியக்கூடிய அந்த பொறிகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்தது கொக்கு ஆந்தை அது போல் இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்த பொறிகள் அப்படிங்கிறது இருந்தது மனிதனுடைய தலையை திருகிக்கொள்ளக்கூடிய அயவித்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெருக்கு பொறிகள் மரப்பொறிகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்தது இந்த இது இருக்குது பார்த்திங்களா செம்பு அந்த செம்பை உருக்கி மேலே ஊற்றி விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி பொறிகள்லாம் அந்த இடத்துல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல் செம்பு போல் பிற உலோகங்களையும் உருக்கி நம்ம மேலே ஊற்றி விட்டுருவாங்களாம் எதிரிகள் மேலே ஸோ அந்த மாதிரி பொறிகள் அப்படிங்கிறது எல்லாமே இருந்தது அது மட்டும் அல்லாமல் எவன நாட்டு நல்லறிஞர்கள் அப்படிங்கிறாங்க எவன நாடுனால் இந்த நாட்டுக்கு சொந்தம் இல்லாத பிற நாட்டவர் ஸோ வெளிநாட்டவர் வேற்ற நாட்டவர்னு ஸோ இந்த எவன நாட்டு நல்லறிஞர்கள் வடிவமைத்த ஒரு நல்ல வலுவான பொறிகள் ஸோ ட்ராப்ஸ் ஸோ அதெல்லாமே அந்த இடத்துல இருந்தது பன்றி அமைப்பு உருவம் போல் விஷம் உமிழக்கூடிய பொறிகள் அப்படிங்கிறது இருந்தது சகடம் சகடம்னா அந்த மாட்டு வண்டி இருக்குது பார்த்தீங்களா மரவண்டி ஸோ அந்த சகடம் வி விடக்கூடிய ஆழிப்பொறிகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்தது குரங்கு போல் ஆட்டுக்கிடா போல் இருக்கக்கூடிய அந்த பொறிகள் எல்லாமே இருந்தது இந்த டொயின் இருக்கும்ல கழுத்தை அறுக்கக்கூடிய அந்த நான் உள்ள பொறிகள் ஸோ அந்த இடத்துல இப்படி இருக்கும் உள்ள முன்னாள் டொயின் அவ்வளோதான் ஆளு காலி ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொறிகள் எல்லாமே இருந்தது இத்தனை பொறிகளும் கொண்ட மதில் சுவர் அந்த அந்த நாட்டினுடைய மதில் சுவருக்குள்ளே இத்தனை பொறிகள் அப்படிங்கிறது இருந்தது அந்த வானுயர்ந்து இருக்கக்கூடிய அந்த மதில் சுவரில் பறந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கொடி இருக்குது பார்த்தீங்களா தங்கத்தினாலேயே வேயப்பட்ட அந்த கொடியை அது காற்றுல இப்படியே அசைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தாலே எதிரிகளுடைய குலை நடுங்கி போயிடுமா ஸோ அது வந்து எப்படின்னா அந்த மழை மேகங்கள் எல்லாமே ஏதோ வைரத்தினாலேயே பொதிக்க பொ பொறிக்கப்பட்ட அந்த மலை மேகங்கள் எல்லாம் இப்படி தாண்டி வர மாதிரி இருக்குமா அந்த கதவெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த மதில் சுவரில் இருக்கக்கூடிய கதவு அதில் வைர வேலை வே வேலைபாடுகள்லாம் பண்ணி அந்த கதவை உங்களால் துறக்கவும் முடியாது உடைக்கவும் முடியாது அப்படிங்கிறதுக்கேற்ற மாதிரி வலுவான இதாக இருக்கும் ஸோ திறக்கவே முடியாதுன்னா அந்த நாட்டுக்கான எப்படி துறப்பான்னு கேட்கறதுக்கு அந்த அளவுக்கு வலுவான கதவுகளாக அந்த இடத்துல இருக்கும் ஸோ இந்த பெண்ணினுடைய மார்பகத்தினுடைய அந்த கோழி இருக்கும்ல ஸோ அது எப்படி இருக்கும் அதுபோல் அந்த மதில் சுவரில் நிறைய பதுங்கு கூழிகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கும் எதுக்குன்னா இந்த வில்லாளிகள் அந்த இடத்துல ஒளிஞ்சு நின்று வில்லி அறிவதற்கு ஏதுவான அந்த இடங்கள் மறைவதற்குண்டான இடங்கள் அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னும் ஒரு ஒரு இடத்துலையும் வானுயர்ந்த கொடிகள் அந்த நாட்டினுடைய கொடிகள் அந்த இடத்துல பறந்து பறந்துக்கிட்டே இருக்கும் ஆழி அதாவது வெள்ளியை உருக்கி ஊற்றுனது போல் இருக்கக்கூடிய அந்த அகழி நீர் அந்த இடத்துல இருக்கும் பார்ப்பதற்கே ஒரு அழகான பெண்ணை பார்க்குற மாதிரி எப்படி இருக்குமோ அந்த போல் இருக்கும் அப்படிங்கிறார் இதில் இருக்கக்கூடிய பெண்ணினுடைய வர்ணனையை படிச்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கங்களேன் இந்த புக்கு முடிகிறதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு பொண்ணை பார்த்தா எனக்கு ஒன்றுமே தோணாதுன்னு நினைக்கிறேன் பட் எனிவே எஜமாலுமே அவ்வளோ அழகாக இருக்குது வர்ணனைகள் எல்லாமே என்னால் தான் திருப்ப சொல்கிறேன் என்னாலேயே இவ்வளோ சொல்ல முடியுதுன்னா புத்தகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்களேன் இப்படி இருக்கக்கூடிய அந்த மதில் சுவர் அப்படின்னு சொல்லக்கூடியது தாண்டிட்டோம் நகரத்துக்குள்ளே வரும் ஸோ அகநகர் ஸோ நகரத்துக்குள்ளே வரும்பொழுது எப்படி இருக்குன்னா மக்களினுடைய நலனிற்காக மலை போல் தங்கத்தை வாரி இழைச்சி அந்த மக்களினுடைய நலனுக்காக கொட்டி கொ இது பண்ணும் பொழுது அதனிலேருந்து கிடைக்கக்கூடிய பலன் என்ன அங்கே நடந்த அந்த செல்வ செழிப்பான அந்த விளைச்சல் பூமி ஸோ அக்ரிகல்ச்சர் இஸ் மெயின்ங்க நம்ம நாட்டில் இருந்த ஒரு வளமையான ஒரு விஷயம் ஸோ அதை தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க இன்றைக்கி மாதிரி ரியல் எஸ்டேட்லாம் கிடையாது ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் ஸோ அந்த அந்த நெல்மணிகள் எல்லாம் விளைஞ்சிருந்ததை எடுத்து மறுபடியும் மக்களுக்கே கொடுத்து மக்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்ந்தோங்கி இருந்த அந்த நிலப்பகுதியும் அந்த நிலத்தில் வாழ்ந்த மக்களை பற்றியும் கொஞ்சூண்டு சொல்கிறேன் கேளு அப்படிங்கிறது இந்த கொஞ்சூண்டே எனக்கு மூணு வீடியோ தாங்குங்க ஸோ அந்தளவுக்கு அதில் எழுதியிருக்கார் கொஞ்சூண்டு சொல்கிறேன் கேளு அப்படின்ட்டு அப்போ ஊருக்குள்ளே வரும்பொழுது பறத்தையர் சரி அப்படின்னு சொல்லிட்டு பரத்தையர் அப்படிங்கிறவங்க வந்து இன்றைக்கி பறத்தையர் சேரிங்கிறது வந்து சரின்னா ஏன்னா ஊருனுடைய எல்லைப்பகுதி அப்படின்னு அர்த்தம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரெட்லைட் ஏரியா மாதிரி வச்சிங்களேன் பட் அது ரொம்ப கொச்சையான ஒரு விஷயம் ஆகிப்போச்சு அங்கே நிறைய லீகல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு பட் இங்கே வந்து இது ஒரு தொழிலாகவே இருந்து அதர் வந்து ஒரு அதற்குன்னு உண்டான நியதி சத்தியத்தின்படி அங்கே வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது இருக்குது ஸோ இட் இஸ் இட் வாஸ் அலௌட் அண்டு நான் அதுக்குள்ளே டீட்டெயில்டெல்லாம் போக விரும்பல ஸோ அது எப்படி இருந்ததுன்னு நான் நூல் சொன்னது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பவளம் போல் இருக்கக்கூடிய அந்த கழுத்தை உடைய அந்த பெண்களும் நல்ல நல்ல செக்கசிவேர்னு சிவந்து இருக்கக்கூடிய வாயை உடைய அந்த பெண்களினுடைய தோழியர்கள் வந்து தங்களுடைய தலைவன் வந்து இங்கே வர்றான் உன்னை பார்க்க வரான் நீ ரெடி ஆயிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த செய்தி சொல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த பறத்தை எப்படி எல்லை எல்லையில்லாத சுகத்தை அழிக்கக்கூடிய அந்த ஒரு பறத்தை வந்து அந்த இடத்துல அவனுக்காக காத்திருப்பாளாம் அவள் வந்து ஆயிரத்தி எட்டு பொண்ணுக்கும் கூட தன்னுடைய உடலை விற்று அந்த சுகத்தை கொடுப்பதற்கு ரெடியாக இருப்பானான் ஸோ வெரி காஸ்ட்லி அதை கொடுக்குறக்கும் அந்த ஆளும் ரெடியாக இருப்பான் அப்படின்னு பாருங்களேன் ஸோ அந்த மாதிரியும் அந்த இடத்துல இருக்கும் அவளுக்கு வந்து வெறும் அந்த பொன்பொருள் மேலே மட்டும்தான் அவளுடைய கவனம் அப்படிங்கிறது இருக்கும் அவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் உடல்விற்கும் காதல் சுவை அறியாத ஸோ அது ஒரு இது மாதிரி ஒரு விஷயம் ஸோ காதல் சுவையே தெரியாது அவங்களுக்கு வந்து மணி 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 காசு மேலே மட்டும்தான் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ காதல் சுவை அறியாக அறியாத கிழத்தியரும் கணிகையரும் இருக்கக்கூடிய அந்த இடத்தை பற்றி கூறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்போ அவங்களுடைய வீடு எப்படி இருக்குமா அந்த திண்ணை வீட்டுக்கு முன்னாடி திண்ணையும் அந்த முன் வாயில்லேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குங்குமத்தை போட்டு நல்லா அப்படியே மூழ்கி வச்சுருப்பாங்களாம் வீட்டுக்கு உள்ளே வந்தால் நல்ல மனம் கவழக்கூடிய அந்த சந்தன மனம் வந்து உள்ள அப்படியே பரவி இருக்குமா மலர் மாலைகள் தொங்க விட்டு தோரணங்களால நிறைய அந்த தோரணங்கள் மலர் மாலைகள் இருக்கக்கூடிய தோரணங்கள் வந்து வீட்டுக்குள்ள நிறைய இருக்குமா காம உணர்வுகளை நல்லா தூண்டி வைக்கக்கூடியிருக்கிற மாதிரி வண்ண ஓவியங்கள் அந்த சுவர் முழுக்க அந்த இடத்துல இருக்குமா ஸோ இன்ப விளையாட்டை தூண்டி வைக்கக்கூடிய அந்த மாதிரி அந்த வண்ண ஓவியங்கள் அந்த சுவர் முழுக்க இருக்குமா அந்த பட்டாலான பஞ்சு மெத்தைகள் வந்து நல்லா விரிக்கப்பட்டு அதில் இந்த பூப்பந்தெல்லாம் நிறைய போட்டு பயங்கர அலங்காரத்தோடு இருக்குமா அதாவது தேவர்களே அங்கே வந்து பார்த்து விருப்பப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த இடமாக அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறாங்க இப்படிப்பட்ட அந்த பறத்தையர் வந்து சேலை உடுத்தி இருக்கக்கூடிய பறத்தையர் அந்த இடுப்பில் அந்த ஒட்டியானம் போட்டிருப்பாங்க பாருங்க அதுவே வ அவ்வளவு இடை மெலிய இடையாக இருக்குமா அவங்களோடது அதில் அந்த அந்த சேலை பிடிக்கிறதுக்காக போட்டிருந்த ஒட்டியானமே நிற்காதான் அதுவே அப்படி வழுக்கிட்டு போயிருமா அப்படி வழுக்கி போய் கீழே விழுந்த அந்த முத்துமணி ஆரங்கள் எல்லாமே அந்த மார்பிளை பூசிய அந்த ஒரு சந்தனமும் நல்ல மனம் மிக்க அந்த ஒரு வாசனை பொருட்களும் அதுக்கப்புறம் அவர்கள் அந்த வண்டு மொய்க்கு இருக்கக்கூடிய அந்த மாலையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இது எல்லாமே அந்த அளவுக்கு மெல்லிய இடையும் அளவுக்கு வலுவலுவாக அவ்வளோ சூப்பராக இருப்பலாம் அந்த பொன்பா இப்போ ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோடு எழுதுறாரு அப்போ அவள் உடம்பில் எதுவுமே நிற்காம அப்படி வழுக்கி விழுந்துருமா அதெல்லாம் அந்த மாடை முழுக்க இருக்குமா அப்படி பார்க்கறதுக்கு ஒரு அரசனே வந்து அந்த இடத்துல இருந்தாலும் அடடா இந்த இடத்துல தங்கி இருந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு டிம்டிங்கான ஒரு இடமா அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறாரு அவளுடைய காலில் சிலம்ப சிலம்போசையும் அவளுடைய அந்த இடுப்பில் இருக்கக்கூடிய அந்த இது இருக்குது பார்த்திங்களா ஒட்டியானம் அதுவும் மேகலை அந்த ஒட்டியானமும் அவள் கையில் போட்டிருக்கக்கூடிய செம்பஞ்சு குழம்பு ஸோ வளையல் ஸோ அதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதுவும் அவளுடைய அந்த அப்படி மிருதுவாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இதனால் ஃபிங்கர்ஸ் ஸோ அதனால் அந்த யாழ் மீட்டி அவர் பாடி தேனினிக்கும் இனிய அந்த குரல்னால் அவள் வந்து பாட்டு பாடுவானா பவள செவ்வாய் வருத்தி பாடுவான் அந்த வாய் வந்து அப்படி பவளம் போல் செவந்திருக்குமா அதை வருத்தி பாடுறோம் அது கூட கஷ்டமாக அவளுக்கு ஸோ அதை வருத்தி அவள் பாடக்கூடியது அந்த சேரி முழுக்க இது மாதிரி ஸோ அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாத்துலேயுமே இது கேஷுவலாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த 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 பறைச்சேரி முழுக்க இது வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் சொர்க்கமே கீழே இறங்கி வந்தால் எப்படி இருந்திருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த பறைச்சேரி அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்போது அந்த வண்டு மொய்க்கக்கூடிய மாலைகளும் அந்த உடலில் பூச உடல்லையும் முடியிலையும் பூசப்பட்ட அந்த சந்தனமும் அகில் புலையும் ஏற்றி இருக்கும் பொழுது அகில் பொழைன்னு என்னென்ன அகில் புலைன்னு என்னென்னு பார்த்தோம் சாம்பிராணி போடுறது அந்த முழுக்க அந்த சாம்பிராணி புகை அப்படி பரவி இருக்குமா கருப்பு நிறத்தில் வெ சூரியனையே மறைச்சி ஏதோ இருட்டு தான் ஆயிப்போச்சோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த சாம்பிராணி புகை அந்த இடத்துல அப்படி பரவி இருக்குமா அப்போவும் அந்த பெண்கள் அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த அணிகலன் இருக்குது பாருங்கள் அந்த அணிகளன்லேருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் எதுவோ மறுபடியும் இந்த சூரியனே பூமிக்கு கீழே இறங்கி வந்தார் போல் திருப்பியும் பகலாக பகலாகிடுச்சியா அப்படிங்கிற அளவுக்கு ஒளி மிஞ்சக்கூடிய அந்த ஒரு இதாக இருக்குமா காமதேவனுக்கு விருப்பம் கொண்ட அந்த ஒரு இடம் போல் அந்த இடம் இருக்கும் அப்படிங்கிறார் பரத்தேர் சரி எவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்களேன் அடுத்தது இப்போதாங்க முக்கியமான எனக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டுக்கு வரும் அங்காடி தெரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ ட்ரேடு நடக்கக்கூடிய ஒரு இடம் அங்காடி தெரு அப்படின்னு சொல்லிக்கூடிய அப்போ இந்த பறத்தேரு சேரியை தாண்டி ஒரு யோசனை தூரம் எனக்கு ஏற்கனவே சொன்னேன் இந்த யோசனை தூரத்துக்கு எவ்வளோ தூரம் தெரியல அந்த ஒரு யோசனை தூரம் போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரோடு எப்படி இருக்குமா அப்படி நூல் பிடிச்ச மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்குமா அதே வார்த்தை தான் அவர் சொல்கிறார் நூல் பிடிச்ச மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குமா தேன் சிந்தும் மலர் மாலைகள் அணிஞ்சிருந்த ஸோ மாலைகள் அணிஞ்சு தோரணங்கள் விளங்கக்கூடிய நிறைய சந்துக்கள் கஜ கஜ கச்ச கச்சான்னு இன்னைக்கு கோயம்புத்தூரில் வந்தீங்கன்னா அந்த ஒப்பனகரை வீதிக்கு போனால் அப்படி தான் இருக்கும் ஸோ இந்த உப்புக்கனார் சந்துன்னுலாம் சொல்லுவாங்க சந்து சந்தா சந்து சந்தா நிறைய போய்ட்டு இருக்கு பேர் உப்புக்கினார் சந்து தான் அதுபோல் நிறைய சந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு இடமாகவும் தந்தம் பதவிக்கு ஏற்ப பெற்ற நற்சான்றும் இன்றைக்கே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அன்றைக்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நற்சான்றும் பொறி பூணும் ஒளி சிந்த சிந்த வார்த்தைகள்லாம் பொறி பூணும் ஒளி சிந்த தேன் சிந்தக்கூடிய மலர் மாலைகள் அணிஞ்சிருந்த வணிக பெருமக்கள் வாழக்கூடிய அங்காடி வீதிகளை பற்றி நான் அந்த அழகை பற்றி நான் கூறுறேன் கேளுங்க அப்படிங்குற அப்போது அந்த தெருவில் கடையெல்லாம் இருக்குது அந்த கடை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் காலையில் கடை திறக்க வராங்க இங்க இது சீன் பாருங்களேன் ஸோ இப்படி தான் சீன் ஓப்பன் பண்ணிங்க காலையில் கடை திறக்க வர்றாங்க அந்த கடை திறக்க வரும் பொழுது முன்னாடி அந்த ஷேடு இருக்கும்ல அந்த நிழலுக்கு கடை முன்னாடி அந்த போடக்கூடிய ஷேடு ஸோ அதை வந்து அந்த ஷேட் ஒரு கம்பளம் அந்த கம்பளத்தை இப்படி எடுத்து இப்படி நிறுத்துறாங்களாம் அந்த கம்பளம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் முக்கியம் அந்த கப் கம்பளம் வந்து முழுக்க ரத்தனங்கள்னால மணிகள்னால் வேகப்பட்டதான் தங்கம் இருக்கு இல்லையா அந்த தங்கத்தை வந்து மணி ஓலை செஞ்சு அதில் வந்து இப்படி கோர்த்துருப்பாங்களாம் முத்து அணி மாலை வந்து கோர்த்துருப்பாங்களாம் கம்பளத்தில் இதெல்லாம் தான் அந்த கம்பளத்தில் இருக்கிறது அது எங்கே இருக்குது வெளியே இப்படி எடுத்து நிறுத்துவாங்களா கடைக்கு வெளியே ஷேடு அதுவே அப்படி தானா வெளும் தங்கம் ரத்தனங்களும் முத்து மாலைகளும் எல்லாம் இருக்கக்கூடியதான் அந்த கம்பளியில் வேஞ்சு அந்த கம்பளியை தான் கடைக்கு முன்னாடி வச்சுருப்பாங்களாம் அப்படிப்பட்ட அந்த கடையை இப்படி திறந்து அந்த கம்பளத்தை எடுத்து இப்படி நிறுத்திட்டு அங்கே அந்த வாசலை மொழுகுவாங்க இல்லைங்களா ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சந்தனம் தெளித்து சந் வாசலுக்கு சந்தனம் தான் தெளிக்கிறாங்க சந்தனம் தெளித்து அகில் புகை போட்டு மலர்களும் பூமலர்களும் பூமியில் கொட்டி இறைவனுக்கு மிகவும் பிடித்த வெண் கடுகை வந்து அப்படியே தூவி பொன்கொழிக்கும் அந்த கதவை வந்து தாழ் திறந்து அப்படி உள்ளே போன போனால் நிறைய அந்த யவன நாட்டவர் ஸோ வெளிநாட்டவர்கள் இருந்து நமக்கு பெற்ற தங்க வேலைப்பாடு உண்டான மரப்பெட்டிகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மின்னல் ஒளி கீற்று போல் இருக்கக்கூடிய மணிகளும் சாலைகளும் வயிறக் கட்டிகளும் கல்லெல்லாம் கிடையாது வைர கட்டிகளும் பவள குவியல்களும் நல்ல அணிமணிகளும் வந்து அது மட்டும் இல்லாமல் விடியற்காலை பொழுதே வந்து இரவாக்கக்கூடிய இருக்கக்கூடிய கரு நீல மணிகள் இதெல்லாம் எப்படி எடுத்து வைக்கிறது இல்லை இப்படி அள்ளி இப்படி கொட்டுவாங்களாம் அந்த பெட்டிக்குள்ளே இப்படி தான் போடுவாங்களாம் அவ்வளோ விருந்திருக்குங்க ஒவ்வொரு கடைகளையுமே அள்ளி தான் இப்படி போடுவாங்களாம் அப்படி அள்ளி போடும்போது கீழே அப்படி சிந்தி செதறும் பார்த்தீங்களா எடுத்துக்கவே மாட்டாங்களாம் அதை போய் எடுத்து நம்ம உழைக்கணுமா அப்படி அவ்வளோதான் உண்மையெல்லாமே இப்படி அள்ளி கொட்டும் பொழுது கீழே செஞ்சின அந்த மணிகளை கூட எடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வளம் வந்து அவர்கள்ட்ட இருந்திருக்கு அவர்களுடைய அந்த கடைகளை எப்படி அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நல்ல பழுத்த குலையுடைய தென்னையும் வாழையும் கமுகும் அந்த அந்த பழுத்து குலை எப்படி தொங்கியிருக்கும் அதை போல் இருக்கக்கூடியதை பொன்னாலையும் மணியாலையும் நல்ல அலங்காரமாக செஞ்சு அவர்கள் கடையில் வந்து வச்சுருப்பாங்களாம் சும்மா டெக்கரேஷனுக்கே வந்து பொண்ணும் தங்கம் மணிகள் எல்லாம் தான் அப்படி டெக்கரேஷன் செஞ்சு வச்சுருப்பாங்களாம் இப்படிப்பட்ட செல்வ செழிப்பு மிக்க இந்த வணிகர்களை பற்றி நான் எப்படி வாயால் சொல்ல முடியும் அப்படிங்கிறார் இதெல்லாம் எழுத்துனால வந்து என்னால் க சொல்லவே முடியாது அதை வந்து நீ பார்த்தா தான் முடியும் அவர்கள் வாழ்ந்த அந்த செல்வ செழிப்பு அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்காடி தெரு வந்து மிகுந்த கூட்டம் நெரிசல் உண்டவன ஒரு இடமா இருக்குமா ஒரு ஒருத்தர் இப்படி போகும்பொழுது அவர்கள் மார்பில் பூசி அந்த சந்தனம் இப்படி அடுத்தவங்க மேலே இப்படி இப்படி பட்ட அந்த அந்த சந்தனம் இப்படி கீழே விழுகுமா அப்படி நெரிசல் மிக்க ஒரு இடமாக அந்த இடத்துல இருக்கும் தேன் கூட்டை மொய்க்கக்கூடிய வண்டுகள் போல தேன் கூட்டில் எப்படி வண்டு அங்கே இடமே இருக்காது எல்லா மூடி மூடிருங்களா அது போல் இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் வந்து திரளாக அந்த இடத்துல இருக்கும் அங்கே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு சத்தம் மக்களினுடைய சத்தம் வந்து அந்த நாடு முழுக்க அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல இருக்கும் இதெல்லாம் வார்த்தைகள்னால் சொல்ல முடியாதுங்க உண்மையாலுமே அந்த நகரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறாரு இது மட்டும் இல்லாமல் அந்த அங்காடி வீதியை அடுத்து போகிறோம் அப்படின்னு சொன்னால் உடல் பூசிய அந்த பொற்சுண்ண பொடியும் பொடி வாசனை பொடி இருக்கு இல்லையா அது புணுகு அதற்கப்புறம் அதுக்கு மேலே தெளிக்கக்கூடிய அந்த பன்னீர் இதெல்லாம் அவங்க தெளித்தது பூசினது போக அந்த கீழே சிந்துமில்லை அதெல்லாம் வந்து இப்படியே தெருவில் பட்டு யானையினுடைய மதநீர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளுக்கு பித்தம் நீர் பித்த நீர் வருது பார்த்துங்க அந்த யானைக்கு அது போல் மதநீர் அந்த பித்த நீர் வெளியே வரும் அப்போ இந்த புணுகு அதுக்கப்புறம் இந்த சந்தனம் இந்த வாசனை திரவங்கள்லாம் இப்படி தெருவில் கிடக்கு இல்லையா அது வந்து இந்த யானையினுடைய மதநீரோடு சேர்ந்து அது வந்து ஒரு மாதிரி சேறு மாதிரி அந்த இடம் அப்படியே ஆகி கிடக்குமா இந்த இடத்துல இந்த பொற்கொள்ளர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களாம் பொன் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பொன் வேலையை செஞ்சுக்கிட்டு பொழுது அதிலிருந்து இப்படி சிதறி விழுந்த அந்த ஒரு இதெல்லாம் இருக்குமாருங்க என்னது ரத்தனங்களோ மணிகளோ இல்லை அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்டே எது இருந்தாலும் சரி இப்படி கீழே விழுந்தது இல்லை அவங்க தான் எடுக்கிறதே இல்லையே அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்களாம் விட்டுருவாங்களாம் அது காலில் மிதிப்பட்டு அந்த மண்ணுக்குள்ளே அப்படி புதஞ்சி கிடக்குமா அதெல்லாம் ஃபுல்லாக அந்த ரத்தனங்களும் மணிகளும் இல்லை அந்த நகைகளெல்லாம் அப்படி கீழே கிடக்குமா அவங்க வேலை செய்யும்பொழுது எடுத்து வைக்கும்போது கீழே விழுந்துதுன்னா உளுந்தது தான் திருப்பியெல்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படி அந்த இதில் இருக்கும் பொழுது அதை மிதித்து தாண்டி போகிறதுக்கு கூட உங்களால் வேகமாக போக முடியாதான் ஏன் காலில் குத்துன்னுலாம் கிடையாது கூட்ட நெரிசல் அந்தளவுக்கு இருக்குமா அப்படி தாண்டி போகும்பொழுது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்து அந்த நகரத்தை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறாருங்க நாளைக்கு வீடியோலாம் பார்க்க கண்டிப்பாக தவறாமல் பார்ப்போம் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி ஐ ரியலி லவ்டு திஸ் அங்காடி தெருங்க மக்கள் எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்களேன் சஞ்சே இல்லை இன்றைக்கி நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குல்ல காலச்சக்கரம் என்றைக்கும் வந்து இது ஒரு சைக்கிள்னால எப்படி இப்படி இருந்தாலும் இப்படி ஆகிட்டேங்கிற மாதிரி ஸோ இன்றைக்கி நீ எப்போ அது திருப்பி மேலே போகுன்னு தெரியல பார்ப்போம் எல்லாத்துக்கும் ஒரு காலம் அப்படிங்கிறது இருக்கும்ல ரைட் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ பிடிச்சிருந்துருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோ அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ வரையும் தொடர்ந்து நினைவினங்கள் நான் அவங்க இடத்துல பண்ணேன் நன்றி